அனைவருக்கும் வணக்கம். நான் ஹோமியோபதி மருத்துவர் பிரதீபா. ஹோமியோபதி மருத்துவத்தில் மழலையர்களுக்கான மகத்தான மருந்துகள் பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். என்னோட ப்ரொஃபஸர் டாக்டர் அசோக் சார், ஜிஹெச்எம்சிஹெச் திருமங்கலம், அவர் சொல்வாரு எப்பவுமே ஒரு ட்ரக் இருக்குன்னா அதை டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்ரியா மெடிக்கால நம்ம ரீட் பண்ணணும். அந்த மாதிரி நம்ம ரீட் பண்ணோம்னா எந்த விதத்துல அந்த ட்ரக் நம்ம கிட்ட பிரசன்ட் ஆனாலும், இப்ப எக்ஸாம்பிள் கல்கேரியா கார்ப் இருக்கு அப்படின்றப்போ அது மைண்ட் லெவல்ல நம்ம கிட்ட பிரசன்ட் ஆனாலும், பிசிக்கல் ஜெனரல்ஸ் பர்டிகுலர்ஸ் எப்படி நம்ம கிட்ட பிரசன்ட் ஆனாலும் ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதுக்காக நம்ம டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் மெட்ரியா மெடிக்காவை கண்டிப்பா ரீட் பண்ணணும். அதே மாதிரி இப்ப சில்ட்ரன்ஸ்க்குன்னு நிறைய ஸ்பெஷலைஸ்டா மெட்ரியா மெடிக்கா வருது. அதுல இருக்க சில விஷயங்கள், அந்த ஆத்தர் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ்ல சொன்ன சில விஷயங்கள், அதை தான் நம்ம இன்னைக்கு ஷேர் பண்ணிக்க போறோம். ஏன்னா இப்போ நிறைய விஷயம் இப்ப நம்ம கேஸ் டேக்கிங் எடுக்கிறோம், இல்ல வெறும் எனக்கு டயக்னோசிஸ் மட்டும்தான் கிடைச்சிருக்கு, வேற எந்த சிம்டம்ஸ்மே கிடைக்கல, இந்த கேஸ்ல சிம்டம்ஸே இல்ல, அதனால என்னால சரியான ட்ரக் கொடுக்க முடியாது அப்படின்ற மாதிரி நிறைய டைம் வந்து நம்ம ஒரு இக்கட்டுக்கு ஆளாகும். அப்போ வேற என்னென்ன விஷயத்த கவனிக்கும் போது அதெல்லாம் நம்ம சிம்டம்ஸா எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்கலாம். மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ் கிட்ட போய் நம்ம கேட்க முடியாது ஓகே ஃபீவர் எப்போ அக்ரவேஷன் எப்போ அம்லரேஷன், அதை வந்து பேரண்ட்ஸ் இல்ல அட்டண்டர்ஸ் அவங்க எல்லாம் கரெக்டா சொன்னாங்கன்னா ஓகே, இல்லைன்னா அவங்களுமே சம்டைம்ஸ் மிஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நம்ம அப்சர்வ் பண்ற விஷயங்கள் மட்டும்தான் நமக்கு வந்து கொஞ்சம் உதவிகரமா அமையும். அதைதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒவ்வொரு குழந்தைங்களுமே ஒவ்வொரு விதமா இருக்குங்க. பேரண்ட்ஸ்க்கு நம்ம கிட்ட சொல்லுவாங்க அவன் எப்ப பாரு சிடுசிடுனே தாங்க இருப்பான், கொஞ்சம் கூட யார்கிட்டயுமே சீக்கிரம் பேசவே மாட்டான், மிங்கிளாக மாட்டான், சிடுசிடுனே தான் இருப்பான். சில குழந்தைங்க வீட்டுக்கு வந்தா போதுங்க, எங்கேயாவது ஓடி போய் ஒளிஞ்சுப்பான், வந்தா அந்த குழந்தைங்களோட விளையாடுவோம் அப்படின்ற விஷயமே கிடையாதுங்க. சில பேரண்ட்ஸ் வந்து ஏதாவது கையில கிடைச்சா போதுங்க, ரெண்டு அடி கொடுத்துருவான் அந்த பையனை, இவனை வெளியே விளையாட விடவே எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு. இன்னும் சில பேர் வந்து எனக்கு இவனை வச்சிருக்கிறதுல பிரச்சனையே இல்லைங்க, அழகா கண்ணு இந்த மாதிரி பண்ணாதடா அப்படின்னு சொன்னா உடனே அமைதியா உட்காந்துப்பான், அவனோட திங்ஸ் ப்ராப்பரா அரேஞ்ச் பண்ணிப்பான், அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுமே ஒவ்வொரு விதமா இருக்கு. அதை பத்தி இன்னைக்கு நம்ம கொஞ்சம் டீப்பா பாக்கலாம். ஒரு குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்களுக்குள்ள கோபம், வருத்தம், ஆத்திரம், கவலை, ஏக்கம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்பா நிறைய எமோஷன்ஸ் இருக்கு. அந்த குழந்தைங்க அந்த சிச்சுவேஷன்ல எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, ஒரு கோபம் இருக்குன்னா அதை எப்படி வெளிப்படுத்துறாங்க, அதை பொறுத்துதான் நம்ம ட்ரக்ஸ் அவங்களுக்கு வந்து சூஸ் பண்றோம். ஒரு கோபமா இருக்கு, சில குழந்தைங்க தரையில புரண்டு அழுவாங்க, சில குழந்தைங்க கையில இருக்க திங்ஸ் மத்தவங்க மேல தூக்கி போட்டுப்பாங்க, சில குழந்தைங்க தன்னைத்தானையே ஹார்ம் பண்ணிப்பாங்க, சில குழந்தைங்க யார்ட்டையும் எக்ஸ்பிரஸ் பண்ணாம தனியா ரூம்ல போய் அழறது அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கான ரூப்ரிக்ஸ், அது எந்த மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் அதுல கவர் ஆகுதுன்றத இன்னைக்கு பாக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து ஒரு அப்ரோட்டினம் சில்ட்ரன். இந்த சில்ட்ரன் வந்து நீங்க நல்லா அப்சர்வ் பண்ணுங்க, இந்த பிக்ஸ மட்டும் ஃபர்ஸ்ட் நல்லா பாருங்க. இந்த குழந்தைங்களை ஃபர்ஸ்ட் பாக்குறப்பவே நமக்கு என்ன தெரியுதுன்னா அந்த எமாசியேஷன், அதுதான் வந்து மெயினா தெரியுது. நான் இதுல வந்து மராஸ்மஸ் கிளினிக்கல் கண்டிஷன்ல இருக்க குழந்தைங்களோட பிக்ஸ தான் பேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா அப்ரோட்டினமோட ட்ரக் ப்ரூவிங்ல வந்த சிம்டம்ஸும் மராஸ்மஸ் கிளினிக்கல் கண்டிஷன்ல இருக்க சிம்டம்ஸும் சிமிலரா இருக்கு. என்ன மாதிரி அப்படின்னா ரெண்டுத்திலயுமே எமாசியேஷன் இருக்கு. ஃபேஸ் பார்க்கும்போது ஒரு வயதான தோற்றத்தை நமக்கு காமிக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் வந்து இரிட்டபிளா இருக்காங்க. இது அப்ரோட்டினம் சில்ட்ரன்லயும் இருக்கு, அந்த மராஸ்மஸ் கிளினிக்கல் கண்டிஷன்லயுமே இருக்கு, சிமிலரா இருக்கு. இப்ப அப்ரோட்டினம் சில்ட்ரன் அப்படின்றவங்க நம்ம இப்ப பார்த்த மாதிரி அவங்களோட ஃபேஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா சுருக்கம் சுருக்கமா விழுந்திருக்கும். பாக்குறதுக்கே என்ன சின்ன பையன் மாதிரியே இல்ல, வயசானவங்க மாதிரி இருக்கான் அவங்க பையன், அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த குழந்தைக்கு வந்து ரொம்ப இரிட்டபிளா இருப்பாங்க அந்த குழந்தைங்க, சிடு 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 சிடுன்னே தான் அந்த குழந்தைங்க இருக்கும். மராஸ்மஸ்னால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, மராஸ்மஸ்ன்ற அந்த ஊட்டச்சத்து குறைபாடுனால அஃபெக்ட் ஆயிருப்பாங்க. அந்த குழந்தைங்க அந்த ஹெட் இருக்கு இல்லையா, இந்த நெக் ரொம்ப வீக்கா இருக்கும், அதனால ஹோல்ட் பண்ணவே முடியாது, இப்படியேதான் இருப்பாங்க, பின்னாடி தலையை இந்த மாதிரி சாச்சிட்டே தான் அந்த குழந்தைங்க இருப்பாங்க. என்ன எல்லாரும் கேக்குறாங்க டாக்டர் என்ன சாப்பாடு குடுக்குறீங்களா இல்லையா, இப்படி மெலிஞ்சு போயிருக்கான் அப்படின்றாங்க. ஆனா இவன் சாப்பிடறதுக்கும் இவனோட உடம்பு இருக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்ல, நல்லா சாப்பிடுறான் ஆனா சுத்தமா வெயிட்டும் ஏற மாட்டேன்னு மெலிஞ்சிட்டே தான் போறான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. வேற என்ன மாதிரி இருக்குன்னா மெயினா எமாசியேஷன் வந்து லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ல, இந்த லோவர் எக்ஸ்ட்ரிமிட்டிஸ்ல அந்த எமாசியேஷன் வந்து இவங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இந்த எமாசியேஷன் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி அப்வர்ட்ஸா போகும். இதுதான் மெயினான விஷயம். நமக்கு கிடைக்கிறத நம்ம இன்னும் எப்படி ஒரு குவாலிஃபைடு சிம்டம்ஸா மாத்திரம்ன்றதுதான் முக்கியம். எமாசியேஷன் அதோட நம்ம நிறுத்திட்டோம்னா
அதுல இருக்க ஜெனரலான நிறைய ட்ரக்ஸ் வரும். மெயினா நம்ம கேட்க வேண்டியது எமாசியேஷனா, எந்த இடத்துல எமாசியேஷன் ஆகுது, அசெண்டிங் அப்வர்ட்ஸா போகுதா, டவுன்வர்ட்ஸா போகுதா, பர்டிகுலர் ஏரியால மட்டும் இருக்கா, நெக்ல மட்டும் இருக்கா, அந்த மாதிரி அதை இன்னும் குவாலிஃபைடா நம்ம மாத்த ட்ரை பண்ணணும். இந்த குழந்தைங்களோட அப்டமன் வந்து டிஸ்டண்டடா இருக்கும், அப்ரோட்டினம் சில்ட்ரனோட அப்டமன் வந்து ரொம்ப டிஸ்டண்டடா இருக்கும். ஒரு நியூபார்ன் சில்ட்ரன் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் வருதுன்னா ஹைட்ரோசில் அப்புறம் எபிஸ்டாக்சிஸ் இந்த கிளினிக்கல் கண்டிஷனோட நம்ம கிட்ட தூக்கிட்டு வருவாங்க. இன்னொன்னு என்னன்னா, இப்போ நம்ம ஓஜி போஸ்டிங் போனப்பவே பார்த்திருப்போம், நியூபார்ன் சில்ட்ரன் அதாவது குழந்தைங்க பிறந்த உடனே ஒரு 3-4 days அந்த பொவிடான் சொல்யூஷனை வந்து அம்பிளிக்கு இடத்துல எதுவும் இன்ஃபெக்ஷன் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த தொப்புள் கொடி கீழே விழற வரைக்கும் அப்ளை பண்ணிட்டே இருப்பாங்க. இப்போ அதுல இருந்து ஏதாவது ஒரு டிஸ்சார்ஜஸ் வர்றதோ இல்ல பிளட் வர்றதோ அந்த மாதிரி சமயத்திலயே நம்ம கிட்ட தூக்கிட்டு வருவாங்க. அப்ரோட்டினமா இருந்ததுன்னா அந்த மாதிரி கிளினிக்கல் கண்டிஷனோட நம்ம கிட்ட தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கு வந்து அப்ரோட்டினம் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் இருக்கு. மெயினான விஷயம் என்னன்னா, அப்ரோட்டினம்ல டயரியா சப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் கம்ப்ளைண்ட் ஸ்டார்ட் ஆகும். இப்ப நம்ம கிட்ட பேரண்ட்ஸ் வராங்கன்னா இதுதாங்க பிரச்சனை, வேற எதுவுமே கிடையாது குழந்தைக்கு அப்படிம்பாங்க. இல்லங்க சொல்லுங்க, இதுக்கு முன்னாடி என்ன ட்ரீட்மெண்ட் நீங்க எடுத்தீங்கன்னு கேட்டோம்னாலும் இப்ப அது பிரச்சனை இல்ல டாக்டர், எங்களுக்கு வந்து இப்ப பாப்பாவுக்கு இந்த கம்ப்ளைண்ட் அவ்வளவுதான் சொல்லுவாங்க. இந்த இடத்துல நம்ம பாஸ்ட் ஹிஸ்டரிய கரெக்டா கலெக்ட் பண்ணலன்னா நம்ம அப்ரோட்டின மாதிரி ட்ரக்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ஏன்னா நான் பின்னாடி ரூப்ரிக்ஸ் காமிக்கிறேன், நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து அப்ரோட்டினம்ல டயரியாவை சப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஒரு குழந்தை தூக்கிட்டு வராங்க, ஜாயிண்ட் பெயினா இருக்குது டாக்டர், அடிக்கடி வலிக்குதுன்னு சொல்றான் அப்படிமோ, நம்ம என்னன்னு எடுக்க முடியும்? ஜாயிண்ட் பெயின் சில்ட்ரன் அவ்வளவுதான் நம்மளுக்கு தெரியுது, வேற எதுவும் தெரியல. அதை நம்ம பாஸ்ட் ஹிஸ்டரியில கரெக்டா கலெக்ட் பண்ணியிருந்தா டயரியாவை சப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா அவனுக்கு ருமாட்டிசம் டெவலப் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து அப்ரோட்டினம் கொடுக்க முடியும். கம்ப்ளீட்டா கிளியரா கேஸ் டேக்கிங் எடுக்கிறனாலே அது ஹாஃப் கியூர் அந்த மாதிரிதான். அப்ப எந்த அளவுக்கு நம்ம நுணுக்கமா கேஸ் டேக்கிங் எடுக்கிறோம் அப்படின்றதுதான் இதுல முக்கியம். இப்ப நம்ம ஒவ்வொரு ட்ரக் ரீட் பண்ணும் போதுதான் தெரியும் இந்த விஷயம் இவ்வளவு முக்கியமா அப்படின்ற மாதிரி. இப்ப கேஸ் ஃபார்மேட் கொடுத்து இதெல்லாம் கேளுங்க அப்படின்னா ஒரு சில கேஸ்ல நம்ம மிஸ் பண்ணிடுறோம் இல்லையா, அதெல்லாம் அப்படி பண்ணாம ரொம்ப நுணுக்கமா ஒவ்வொரு க்வெஸ்சன்ஸையுமே கேட்டு அவங்க சொல்ற பாயிண்ட்ஸ் வந்து நம்ம நோட் பண்ணிக்கணும். அப்ரோட்டினம் சில்ட்ரன் ரொம்ப சிடு சிடு சில்ட்ரன் நம்ம சொல்லிட்டோம், ரொம்ப க்ரூயலா பிஹேவ் பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க, இந்த பிக்சர்ஸ் பார்த்தோம் இல்லையா, அனிமல்ஸ போட்டு எப்படி அடிக்கிறாங்க பாருங்க அந்த குழந்தைங்க, ரொம்ப க்ரூயலா. பெட் அனிமல்ஸ் ஏதாவது இருக்கு, ஒரு நாய் பூனை இருக்குன்னா அதை போட்டு அடிக்கிறது, ஏதாவது ஒரு இன்செக்ட்ஸ் கரப்பான் பூச்சி ஓடுறதுன்னா அதை போட்டு கொள்றது, இந்த மாதிரி எல்லாம் வந்து இந்த சில்ட்ரன்ஸ் வந்து பிஹேவ் பண்ணுவாங்க. ரொம்ப சாடிஸ்டிக்கா இருப்பாங்க, மத்தவங்க கஷ்டப்படுறத பார்த்து தான் சந்தோஷப்படுறது, அந்த மாதிரி வந்து அப்ரோட்டினம் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க. மோஸ்ட்லி வந்து இந்த குழந்தைங்களால எதுவுமே அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது, யோசிக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு டல் சில்ட்ரனா தான் இவங்களுக்கு இருப்பாங்க. நம்ம முன்ன பார்த்த மாதிரியே தான், அப்படின்னா டயேரியா மத்த செக்ரேஷன்ஸ் சப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா கம்ப்ளைண்ட்ஸ் மெயினா இவங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும். அப்ரோட்டினம் சில்ட்ரனா எப்படி நம்ம கிட்ட தூக்கிட்டு வருவாங்க, மராஸ்மஸ் கிளினிக்கல் கண்டிஷனோட வரலாம், இல்ல டைஜஷன் ரிலேட்டட் ஏதாவது ப்ராப்ளம்ஸ்னால வரலாம், இல்ல ஹைட்ரோசில் கிளினிக்கல் கண்டிஷனோட நம்ம கிட்ட வரலாம். நெக்ஸ்ட் வந்து அம்பிளிகஸ்ல இருந்து டிஸ்சார்ஜ் வருது, அதாவது இவனுக்கு மட்டும் இவ்வளவு நாள் ஆகியும் இன்னும் இந்த தொப்புள் கொடியில ஆன காயம் வந்து இன்னும் சரியாகவே இல்லை அப்படின்னு அந்த மாதிரி வருவாங்க. இல்லைன்னா அதுல டிஸ்சார்ஜஸ் வருது அப்படின்ற இதோட வருவாங்க. இப்போ என்னன்னா, அப்ரோட்டினம் இருக்கு, என்ன இருந்தா நம்ம கொஞ்சம் யோசிச்சு அதுக்கப்புறம் அப்ரோட்டினம் கொடுக்கணும். கேஸ் டேக்கிங் எடுத்துட்டோம், ரெப்பட்ரைஸ் பண்ணிட்டோம், அப்ரோட்டினம் கொடுக்கலாம்னு இருக்கோம். ஆனா என்ன இருந்தா நம்ம யோசிக்கணும், அப்ரோட்டினம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்னா, அப்பிடைட் சுத்தமா இல்லைன்னா நம்ம கண்டிப்பா யோசிக்கணும். ஏன்னா அப்ரோட்டினம் சில்ட்ரனுக்கு அவ்வளோ ஒரு அப்பிடைட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப இந்த குழந்தைக்கு வந்து பசியே இல்லை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம யோசிக்கணும். நெக்ஸ்ட் வந்து எமாசியேஷன், எமாசியேஷன் கண்டிப்பா அப்ரோட்டினம் சில்ட்ரன்ல இருக்கும். அது இல்லைன்னா கண்டிப்பா நம்ம யோசிச்சுட்டு தான் அப்ரோட்டினம் கொடுக்கணும். ரொம்ப இரிட்டபிளா இந்த மாதிரிதான் இருப்பாங்க அந்த சில்ட்ரன்ஸ். அம்பிளிகஸ்ல இருந்து டிஸ்சார்ஜஸ் வர்றது, பிளட் வர்றது, எபிஸ்டாக்சிஸ், இந்த மாதிரி கிளினிக்கல் கண்டிஷன்ஸ்க்கு கொடுக்கலாம். இப்போ அப்ரோட்டினம்ல மெயினா பாருங்க, நோஸ், எபிஸ்டாக்சிஸ், ஹெமரேஜ் ஃப்ரம் சப்ரஸ்டு டயரியா, இல்லைன்னா நம்ம எபிஸ்டாக்சிஸ் இன் சில்ட்ரன் அதோட இருந்துப்போம். அப்போ வந்து கண்டிப்பா பாஸ்ட் ஹிஸ்டரி கலெக்ட் பண்ணும். அப்ரோட்டினம்ல சொல்றேன், நோஸ், எபிஸ்டாக்சிஸ், ஹெமரேஜ் ஃப்ரம் சப்ரஸ்டு டயரியா. நெக்ஸ்ட் அப்டமன் டிஸ்சார்ஜ் அம்பிளிகஸ் வித் எமாசியேஷன், அந்த மராஸ்மஸ் கண்டிஷனோட அம்பிளிகஸ்ல இருந்து டிஸ்சார்ஜஸ் வருது. நெக்ஸ்ட் பாருங்க, யூரின் பிளட்டி ஃப்ரம் சப்ரஸ்டு டயரியா, டயரியாவை சப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா யூரின் பிளட்டியா வருது. நெக்ஸ்ட் மேல் ஹைட்ரோசில் எபிஸ்டாக்சிஸ் இன் பாய்ஸ்,
இதுலயும் அப்ரோட்டினம் இருக்கு, சிங்கிள் இருக்கா. ட்ரை காஃப் ஆஃப்டர் டயேரியா, இதுலயும் அப்ரோட்டினம் இருக்கு. மெயினா இதோட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து டயேரியாவை சப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அப்ரோட்டினம்ல டெவலப் ஆகுது. ஜென்ரலிட்டிஸ் எமாசியேஷன் வித் சப்ரஸ்டு டயேரியா, ஜென்ரலிட்டிஸ் ட்ரம்ப்ளிங் ஃப்ரம் சப்ரஸ்டு டயேரியா. எவ்வளவு சிம்டம்ஸ் பாருங்க, இது எல்லாமே டயேரியாவை சப்ரஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் ஸ்டார்ட் ஆகுது.